பல்லாவரத்தில் நவீத்கான் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அமைச்ச செய்தியாக என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், இந்த சோதனையானது எந்த புகாரின் அடிப்படையில் நடைபெற்றது? இந்த சோதனையின் இறுதியில் நவீத்கானுக்கு ஏதேனும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கோவை கார் குண்டு வெடிப்பு மற்றும் சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக தமிழகத்தில் சென்னை, கோவை உள்ளிட்ட 27 மேற்பட்ட இடங்களில் இன்று அதிகாலையிலிருந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை பல்லாவரத்தில் உள்ள சோமசுந்தரம் நகர் 1வது தெருவில் வசித்து வருபவர் நவீத்கான் என்பவர். வீட்டில் டிஎஸ்பி முருகன் தலைமையில 10 மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் காலை ஐந்து மணியிலிருந்து 10 வரை சுமார் 5 நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து சோதனை நடத்தி வந்தனர். நவீத்கானிடம் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நவீத்கான் வீட்டில் தற்பொழுது சோதனையானது முடிவுற்ற நிலையில் விசாரணை முடிவில் நவீத்கானிடம் அவரிடத்துல வந்து ஒரு செல்போன் மற்றும் அவரது வீட்டில் இருந்து முக்கிய ஆவணங்கள் என்ஐஏ அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் புரசவாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்திற்கு அழைக்கும் போது வர வேண்டும் என நவீத்கானிடம் என்ஐ அதிகாரிகள் தெரிவித்து சென்றனர். இதனால் இந்த பகுதியில் சில காலையிலிருந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இதே போல தமிழகத்தில் உள்ள 27 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது முடிவெற்றது. தற்பொழுது பல்லாவரம் பகுதியில் இன்னும் 5 நேரமாக நடைபெற்ற இந்த சோதனையானது 10 அளவில் முடிவெற்ற நிலையில் என்ஐ அதிகாரிகள் இங்கிருந்து சென்றுள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல்.